வணக்கம் நண்பர்களே. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் ரெகுலராக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, இதை நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவினுடைய ஒரு வெளியுறவு கொள்கை. கிழக்கு ஆசிய நாடுகள் இதனோட நாம் வந்து அதிகமாக உறவை வச்சுக்கணும், அவங்கக்கிட்ட இருக்க அந்த ரிலேஷன்ஸை நாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட இந்த கொள்கை தான் இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிங்கிறது ஒரு நியூ பாலிசி கிடையாது. ஏற்கனவே 1991 நரசிம்மராவ் அவர்கள் இந்திய பிரதமராக இருக்கும்போது இது லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு முதல்ல அவர் தான் கொண்டு வந்தார். லுக் ஈஸ்ட் பாலிசிங்கிறது தான் முதன்முறையாக நாம் கிழக்கு ஆசிய நாடுகளுடன் நம்ம வந்து அதிகமாக உறவு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட கொள்கை. அந்த கொள்கையை தான் இப்போ இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களும் இன்னும் மேற்கொண்டு எடுத்து செல்கிறார். அதை வந்து லுக் ஈஸ்ட் பாலிசின்னு ஏற்கனவே இருந்தது, இப்போதைக்கு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்ற பேருக்கில் அவர் அதை மேற்கொண்டு எடுத்து சென்றுட்டுருக்காரு. இப்போ இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இதனுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கு ஆசிய நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, மெயினாக இந்த ஆசியான் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ASEAN ஆசியான் நாடுகள், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், இந்த மியான்மார், தாய்லாந்து, லாவோ, வியட்நாம், இந்த நாடுகளுடன் நம்ம வந்து அதிகமாக உறவுகள் வச்சுக்கணும். மொத்தம் ஒரு 10 நாடுகள் இருக்குது இந்த ஆசியான் குழு கீழே. இந்த 10 நாடுகளுடன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக உறவுகளை வச்சுக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும், அதே போல் நம்மளுடைய பாதுகாப்பு, இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி ரிலேஷன்ஷிப், இதன் ரீதியாகவும் நம்ம வந்து இந்த நாடுகளோட மெயினாக நம்ம வந்து உறவுகளை நம்ம வந்து பலப்படுத்துகிறோம். இதுதான் இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்குள்ளே இருக்க ஒரு முக்கியமான ஒரு பில்லர்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலமாக நமக்கு வரக்கூடிய லாபங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். மெயினாக பொருளாதார ரீதியாக நமக்கு லாபம் அதிகம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், அதே போல் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நாம் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த மியான்மார் போன்ற நாடுகள் இல்லை பார்த்திங்கன்னா எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த சவுத் சைனா சீ இருக்கு இல்லையா, இந்த சவுத் சைனா சீயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வளம் அதிகம், ஆயில் கேஸ் டெபாசிட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இயற்கை வளங்களை நம்ம இந்த நாடுகள்லேருந்து நம்ம வாங்கலாம். அதே போல் இந்த ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ், இந்த நம்ம ட்ரீஸ், அதை டிம்பர் ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, இப்போ இந்த மரங்கள், இந்த ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை இந்த நாடுகள்லேருந்து நம்ம அதிகமாக வாங்கலாம். இன்னொரு இது பார்த்திங்கன்னா வர்த்தகத்தை நம்ம அதிகப்படுத்தலாம். இப்போ ரீசெண்டாக மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா தாய்லாந்து போயிருக்காரு, அங்கே போய் இந்த RCEP அப்படின்னு ஒரு எக்கனாமிக் அக்ரிமெண்ட் இருக்குது, ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். இது வந்து இந்த 10 ஆசியன் நாடுகள் இருக்கு இல்லையா, இவங்களோட சேர்ந்து போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இது கூட மற்ற சில நாடுகளும் ஒன்று சேருது. அப்போ இந்த RCEP பார்ட்னர்ஷிப் மூலமாக இந்தியா இந்த கிழக்கு ஆசிய நாடுகளுடன் பார்த்திங்கன்னா வர்த்தக உறவை நம்ம வந்து வலுப்படுத்தலாம். அப்போ இந்த பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலமாக இந்தியாவுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் என்னென்னா, இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலமாக சைனாவுடைய ஒரு பவரை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ சைனாவுடைய ஒரு ஆதிக்கத்தை நாம் வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்கள இந்த ரீஜனில், ஏஷியா பசிபிக் ரீஜனில் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அந்த ஆசியான் நாடுகளோடு நம்ம உறவு வச்சுக்கிறதுக்கு மூலமாக சைனாவுடைய பவரை நாம் வந்து அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணலாம், அவங்கள வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணலாம். சவுத் சைனா சி ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், பிலிப்பீன்ஸ், தாய்வான், மலேசியா போன்ற நாடுகள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த சவுத் சைனா சீயில் நிறைய ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த தீவுகள் பார்த்திங்கன்னா இந்த நாடுகளுக்குள்ளே இந்த அது உள்ளே இருக்க அந்த தீவுகளை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு உரிமை கொண்டாடுது. இதில் வந்து சைனாவுக்கும் மற்ற சுற்றி இருக்க நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்குது. இதில் வந்து சைனா பார்த்திங்கன்னா அங்கே இருக்க தீவுகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அபகரிக்கணும்னு பார்க்குது. அப்போ இந்த நாடுகளுடன் நம்ம வந்து உறவு வச்சுக்கிறது மூலமாக சைனாவுடைய பவரை, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை அந்த இடத்துல நம்மளால் நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மெயின் ஆசியன் நாடுகளுடன் நம்ம வச்சுருக்கக்கூடிய உறவு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியம். சைனாவோட டாமினன்ஸை நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம், அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கலாம், செக்கில் வைக்கலாம். அப்போ இந்த ஆக்டிவ் பாலிசி நமக்கு இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய 8 மாநிலங்கள், அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம், இந்த மாதிரி இந்த மாநிலங்கள் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஹெவியாக இருக்கும். இந்த ஆசியன் நாடுகளுடன் நம்ம உறவு வச்சுக்கிறது மூலமாக இந்த ஆசியன் நாடுகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜனையும் நம்ம லிங்க் பண்ணி விடலாம். அந்த
இன்டர் கனெக்ஷனை நம்ம அதிகப்படுத்தலாம். மெயினாக அந்த மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி மோடல் ப்ராஜெக்ட்ஸ்னால் ரயில் டிரான்ஸ்போர்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இயங்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ். உதாரணத்துக்கு கலடன் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் பகுதியை மியான்மார் நாட்டோட இணைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அதே போல் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியா மியான்மார் தாய்லாண்டு ஹைவே அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இந்தியா மியான்மார் தாய்லாந்து மூணு நாடும் இணைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட்ஸையும் கூட பார்த்திங்கன்னா நாம் இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனை சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட லிங்க் பண்ணி நம்ம நார்த் ஈஸ்ட் ரீஜனை எக்கனாமிக்கலாக டெவலப் பண்ணி விடலாம். அப்போ இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலமாக நமக்கு இத்தகைய லாபங்கள்லாம் இருக்குது. நம்ம ரொம்ப காலமாகவே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனை நம்ம அதிகமாக நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போது அதுக்கு நம்ம முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம எந்த அளவுக்கு இந்த லுக் ஈஸ்ட் பாலிசிக்கும் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கும் நம்ம முக்கியத்துவம் அளிக்கிறோமோ அந்தளவுக்கு இது நம்முடைய நாட்டுக்கு மிகப்பெரிய பலனை அளிக்கும்.